அவர் நடிகர் திரு சூர்யா வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து அவர் வந்து அவர் கருத்து சொல்கிறதுக்கு யாருக்குமே வந்து அந்த உரிமை வந்து அதில் வந்து உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. பிஜேபி வந்து அவங்க கட்சியிலேருந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த வரைவு கொள்கை இது வரைவு அடிப்படையில் தான் இருக்குது. அதனால் இன் டீட்டெயிலாக வந்து அது குறித்து வந்து அசம்பிளியில் கூட கேட்டப்போ அது குறித்து வந்து எங்களுடைய கருத்தை நாங்கள் அசம்பிளியில் சொல்கிறோம், இல்லை எங்கள் கருத்தை தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு அது எங்களுடைய இப்போ ஸ்டாண்ட் இது. அதனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் யார் வேணாலும் வந்து கருத்து சொல்லலாம், கருத்து சுதந்திரம் உண்டு. அந்த அடிப்படையில் அவர் கருத்து சொல்லியிருக்கார். அவ்வளோதான். மக்கள் நீதி மய்யம் கட்சி வந்து வேலூர் மக்களவை தேர்தல் போட்டியிடலை, அது நேர்மையாக நடக்காது அப்படிங்கிற ரீதியில் ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அவர் இப்போ வந்து பிக் பாஸில் பிஸியாக இருக்கார். அதனால் வந்து இப்போ அந்த 100 நாள் உள்ளே போயிட்டாலே வெளியில் வர முடியாதான். அதனால் அவர் வந்து இந்த பிக் பாஸ்க்கு வந்து உள்ளே போயிருக்கார் நினைக்கிறேன். அதனால் வெளியில் வர முடியாது. சார், இருமொழி கொள்கை வந்து சார் வழியில் இந்திய திரிக்கிறாங்க சொல்லுங்க. இல்லை, இதில் டிஎம்கே பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து மொழியை வைத்து வந்து வியாபாரம் செய்கிறாங்க. அசம்பிளியில் வந்து இந்த தபால் துறையில் தமிழ் இல்லைன்னொன்னே கவனிப்பு தீர்மானம் எழுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அரசு ரீதியாக நாங்கள் அழுத்தம் கொடுப்போம், இருமொழி கொள்கையில் ரெண்டு பேரும் ஒரே படகுல தான் பயணம் செய்கிறோம், மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் எங்களை பொறுத்தவரை உறுதியாக வந்து தமிழை எந்த வகையில் வந்து சாரி இந்தியை வந்து எந்த வகையில் வந்து நுழைய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதான் எங்களுடைய வந்து உயிர் மூச்சா எங்களுடைய அண்ணா, அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் அம்மா. ஸோ அவங்க வழியில் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் வந்து இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி தான் எங்களுடைய ஸ்டாண்ட். ஸோ இது வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிற நிலையில் ஒரு மத்திய அரசு இந்த முடிவெடுத்துட்டு இதில் வந்து ஒரு தீர்வு காண அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அரசு டு அரசு. நானே சொன்னேன் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பது, அரசு டு அரசு வந்து இதை வந்து அழுத்தம் கொடுக்கும். தவிர நாடாளுமன்ற மேலே உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் டெஃபினட்டாக இது வந்து அழுத்தம் கொடுப்போம். நீங்களும் கூட நீங்கள் வந்து உங்கள் எம்பிசி இருக்காங்க, அழுத்தம் கொடுங்க அப்படின்னு. என்ன தப்பு இருக்குது இதுக்கு வந்து முரசொலியில் என்னை வந்து தலையங்கத்தில் போட்டு ஒரு பத்திரிகை தர்மத்துக்கு மாறாக வந்து என்னை வந்து தலையங்கத்தில் எழுதுகிறாங்கன்னா, அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நான் பேட்டி கொடுக்குறதும் சரி அவங்க முகமுடி கிழிக்கிறதும் சரி பெரிய எரிச்சல் அவங்களுக்கு. அதனால தான் வேறு வழி இல்லை, முரசொலியில் போட்டு என்னை தாக்குறாங்க. என்னை தாக்குனா அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் கொள்கையில் வந்து எப்போதுமே நாங்கள் உறுதியாக இருக்கிறவங்க. இவங்களை போல் வந்து டெல்லிக்கு பாத பூஜை செஞ்சு சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பாத பூஜை செஞ்சு நாங்கள் எந்த காலத்துலேயும் வந்து பதவி வாங்கலை. எங்களை பொறுத்தவரையில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவங்க வகுத்த அந்த கொள்கையின்படி இன்றைக்கி நாளைக்கு செல்வோம். வந்து அவரை முடிவு செய்தேன், நானும் முடிவு செய்தேன். ஏன்னா கட்சி வந்து அது குறித்து வந்து முடிவு செய்யும். அதுதான் இப்போ அவர் இவர் நம்ம இந்த 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 ஃபங்க்ஷன் முன்னாடி வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ரோசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ட்ரைனிங் நடந்தது. அந்த அந்த நிகழ்ச்சியில் நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பங்கு பெற்றோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ அது இல்லாத அளவுக்கு நான் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்.